ஓகே இப்ப ராஜேஷ் சார் வந்துட்டு உங்களுக்கு இது என்ன வாட் இஸ் வாட் வந்துட்டு மெட்டாவர்ஸ் அந்த மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் அண்ட் இன்னும் நிறைய நம்ம இதுக்குள்ள நிறைய டீடைல்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் உங்களோட டைம் கொடுத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம என்னன்னு பேசிடுவோம் சார். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? கண்டிப்பா சார். யா தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட மொபைல் மட்டும் எனக்கு சைலன்ட் பண்ணி கொடுங்க. சோ ராஜேஷ் சார் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே யா ராஜேஷ் சார் ப்ளீஸ். ஓகே சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி டிஆர்எஸ் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஆர்எஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது போக பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62 நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் மூலியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட பெரிய எஃபெக்ட் தெரியல. என்னென்னா அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் சொல்லும் போது அவரோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப என்ன அப்ரோச் பண்ணாங்க. ரெண்டாவது என்னோட நண்பர் மிஸ்டர் அன்பாபு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வந்து எனக்கு இதை பற்றி முழு நாலேஜ் கொடுத்தாரு. அப்போ அவர் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன், இது நம்மளோட லைஃப், நம்மளோட லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது நம்ம தெரியணும். எல்லாருமே இன்றைக்கி ஒவ்வொரு துறையை எடுத்து பணம்ன்ற ஒரு ப்ராடக்டை நோக்கி தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்றைக்கி அந்த ப்ராடக்டை வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜஸ்ட் இதை நீங்கள் முழுசாக கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிற முன்னாடி அந்த டவுட் நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எனி ஒன் டவுட்ஸ் நீங்கள் மனசு வச்சுக்கோங்க. ஓகே சார், கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2051 வரைக்கும் இவங்களோட ரோட் மேப் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க எத்தனை ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 20 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதில் 4 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. 4 ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்டைல்னு சொல்லுவாங்க. டேக்டைல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன் பில் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ன மேன் பில் சிஸ்டம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு கடையை வச்சு அந்த கடைக்கான கம்யூனிட்டி பீப்புள் உருவாக்கி அதை டெவலப் பண்ணுன்றது ஒரு விதம். கடையை வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான கம்யூனிட்டி பீப்புளை உருவாக்கி டிமாண்டை உருவாக்குன்றது ஒரு விதம். இவங்க ரெண்டாவது தான் பயன்படுத்திருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டின்றது நான் பஞ்சபிள் டோக்கன். இந்த டோக்கன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் ராயல்ட்டி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மாதமும் ராயல்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. வெறும் மினிமம் $100 $1,00,000 வரைக்கும் ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு உலகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த உலகத்தோட நாலேஜ் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வெப்3ன்ற ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம பேசலாம் சார். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெட்டாஃபோர்ஸ் கரன்சி, ஃபோர்ஸ் கரன்சின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா day 1 ஸ்டார்ட் பண்ணும்போது 24 ரூபா, இன்றைக்கி அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 257 ரூபா அதோட ரேட் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி ட்ரேடிங்கில் ரெண்டு வகையான கரன்சி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கரன்சின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணால் மார்க்கெட் மேலே வரும் கீழே வரும். இது யூசர் கரன்சி. என்ன மாதிரி யூசர் கரன்சி அப்படின்னா மெட்டாவர்ஸ்க்குள்ள பயணம் செய்யறதுக்கான ஒரு யூசர் கரன்சி இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கரன்சி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மக்களுக்கு பொதுவான கரன்சி வேணுன்றதுக்காக தான் இன்றைக்கி ஃபோர்ஸ் கரன்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதோட ரேட்டு 4 உயர்ந்தால் போகுது. அப்போ நம்ம இன்றைக்கி வெப்3ன்ற ப்ராஜெக்ட் தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அப்போ அந்த வெப்3 ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இன்றைக்கி வெப்3னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப்போனை பற்றி தெரிஞ்சுக்கணும். வெப்போன்னு என்னென்னா இன்றைக்கி அது ப்ராக்டிக்கலாக சொன்னால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசணும். ஆனால் நான் அவ்வளோ வேண்டாம், நம்மளோட ஷார்ட்டாக இதை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏரியாவில் ஒரு மல்லிகை கடை வச்சுக்கோம் சார். அந்த மல்லிகைக்கடை ஒரு 50 வருஷம் வச்சு நடத்துகிறான்னு இருக்குங்க. அந்த 50 வருஷம் நடத்தினாலும் அந்த 10 தெருவில் இருக்கிறவங்க தான் அவள் தெரியும், வேறு யாரும் தெரிய போகிறது. அதுவே இன்றைக்கி வெப்டோன்ற டெக்னாலஜி இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இணையதளத்து மூலியமாகவும் இன்டர்நெட் மூலியமாகவும் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பீப்புள் இருக்காங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்க? எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சார், சுகி இன்னைக்கு ஷார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்காங்க. ஓலோ இன்னைக்கு அதே மாதிரி பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்காங்க. ஓய்வோயா ஒரு பையன், 17 வயசு பையன் இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான் ஃபிளிப்கார்ட் இன்னைக்கு பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப நான் சார்ட் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அமேசான் ஒன்று எதாவது ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க சார்? சார் நல்லா யோசிக்கும் சார், எந்த ப்ராடக்ட் தயாரிக்காத ஒரு நபர் எப்படி உலக கொடி சார் பட்டியல 5 வருஷத்துல 2000 வந்தார்? இன்னைக்கு 3 ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறையில் ஓடவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரணபவன்லேருந்து சரணா ஸ்டோர் வரைக்கும் இன்னைக்கு ஓடிட்டுருக்காங்க. உலக கோடீஸ்வரர் பட்டிக்கு பக்கத்துலேயே வரலையே. வேண்டாம் சார், நம்ம அம்பானி எடுத்துக்கோங்க சார், பெட்ரோல் பங்க்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து செருப்பு கடை வரைக்கும் வச்சுட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் ஜியோன்ற நிறுவனத்தை இன்டர்நெட்டில் கொண்டு வந்ததுனால தான் சார் நீங்கள் 12வது வந்திருக்காரு, இல்லைன்னா அவர் காணாமல் போயிருப்பார். அப்போ இந்த இணையதளத்து மூலயமா வெப்டூன்ற ஒரு டெக்னாலஜியை எத்தனை லட்சம் கோடி மக்கள் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ வெப்3ன்ற ஒரு டெக்னாலஜி உருவாகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் தான் மெட்டாவர்ஸ். அப்போ இந்த வெப்டின்னா என்ன சார் அப்படின்னா இது ஒரு உலக சந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த உலக சந்தையில் என்ன கிடைக்கும்? A to Z ப்ராடக்ட் கிடைக்கும்.
அப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி நான் சொல்ற வரேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைல் இருக்கு, இந்த மொபைல் நான் போய் கடையில் வாங்குறேன், கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறேன், சிஸ்டர் ஆன் பண்ணி பார்க்குறேன், என்னோட யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இது பிடிச்சது தான் நான் வாங்குறேன். இதே நம்ம அமேசானில் வாங்க என்ன சார் பண்ணுவோம்? இந்த உலக நாட்டுல எந்த பொருளா இருந்தாலும் நீங்க தொட்டு பார்த்து யூஸ் பண்ணி வாங்க முடியும். சார் டவுட்டா தான் இருக்கு, என்ன சார் இதெல்லாம் சாத்தியமா நினைக்கிறீங்களா? நான் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி அதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம், பட்டன்ஸ் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சார் பண்ணோம்? கால் பண்ணோம், மெசேஜ் பண்ணோம், இது வரை எதுவும் பண்ணல. எஸ் ஹேண்ட்ரட் மொபைல் வந்துச்சுல சார், அந்த ஹேண்ட்ரட் மொபைல் வரும்போது யாராவது உங்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க சார். எந்த சார் அப்படினோம், நமக்கு அப்கிரேட் வந்துச்சு பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் தயாராகிக்கோங்க. 2024-25-26 இன்னைக்கு உலக சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டாவர்ஸ்ன்ற உலகத்துக்குள்ள நம்ம பயணம் செய்ய போகிறோம். இனி ஹண்ட்ரட் மொபைல் இருக்க போறதுல விஆர் கிளாஸ் ஏஆர் கிளாஸ் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆப்பிள் மொபைல் அதோட நல்ல 4.5 லட்சம் ரூபா. இந்த கிளாஸ் யூஸ் பண்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் இந்த கிளாஸ் யூஸ் பண்றேன், அமெரிக்கா ஒரு நபர் அந்த கிளாஸ் யூஸ் பண்றாரு, நானும் நீங்க அப்படி நேருக்கு நேருக்கு வந்து பேசுவோம், அந்த மாதிரி நேருக்கு பேசுவோம். ஹேண்ட்ஷேக் பண்ணா டச் ஃபீல் இருக்கும்ன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜி, ஏஐயோட டெக்னாலஜி, பிளாக் செயினோட டெக்னாலஜி உருவாயிருச்சு. அப்ப அந்த மெட்டாவர்ஸ்ல இன்னைக்கு 1,00,000,000,000,000 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எங்க பணம் கத்துக்கலாம்? நிச்சயமா அதை பத்தி நாளைக்கு எனக்கு வேணும். அப்போ அது சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு என்ன அங்கே என்னென்ன இருக்கு? விர்ச்சுவல் லேண்ட் இருக்கு, நாங்கள் வீடு கட்டலாம், வாடகை கட்டி விடலாம், காலேஜ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், நாளைக்கு என் குழந்தை படிக்கணும், வீட்டில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் ஒரு காலேஜில் என் குழந்தைய நினைச்சு படிக்க வைக்க முடியும். அவதாரா ஒரு டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இன்னைக்கு இங்க இருக்க லோக்கல்ல ஒரு 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 ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டர் இங்க வர முடியல, ஆனா அங்க அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இங்க ஒரு ஒரு கிளாஸ், அந்த விர்ச்சுவல் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இங்க ஆபரேஷன் பண்ணலாம். அப்போ உலகம் எதை டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கு? அப்ப நிறைய டெக்னாலஜி நம்ம இங்க தெரிஞ்சுட்டு போறோம். ஆனா இந்த விஷயத்த சொல்லும் போது என்ன சார் அவதாரன்றீங்க, விர்ச்சுவல்ன்றீங்க, சந்தேகம் தானே சார் இருக்கு. ஆனா நான் தான் சொல்றேன் சார், இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அதை அப்ப இந்த நாலேஜ இன்னைக்கு மெட்டாஃபோர்ஸ் நிறுவனத்துல இன்னைக்கு எவ்ரிடே காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நமக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, நைட் 8-9 ஜூம் மீட்டிங் இருக்கு. இது ஒரு நாலேஜ் எடுத்துன்னா என்ன சார் பண்ணும்? இது ஒரு உறுப்பினர் ஆகும். எப்படி சார் நாளைக்கு சொல்றேன், எப்படி சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட மெட்டாஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 2021 இது வரைக்கும் 20 லட்சம் மக்கள் உள்ள உறுப்பினராக வந்திருக்காங்க. இது வரைக்கும் 144 கண்ட்ரில ப்ராப்பரா பிசினஸ் பண்றாங்க. அப்ப நான் இந்த பிசினஸ் நான் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 30,500 கட்டி உள்ள வர தயாரா போதும். உள்ள வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எவ்ரிடே காலையில மெட்டாவர்ஸ்னா என்ன, என்எஃப்டினா என்ன, கிரிப்டோனா என்ன, வரக்கூடிய 20 ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன, இதோட நாலேஜ் கிடைக்கும். அப்ப காலையிலே சாயந்தரம் இதோட நாலேஜ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மெட்டாவர்ஸோட உலகத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த நாலேஜ் பிடிச்சிருந்தா சார் என்ன சார் பண்ணுவீங்க? நிச்சயமா நம்ம நமக்கு இந்த நாலேஜ் பிடிச்சதா நம்மளோட வெல்னஸ் ஒரு 5 பேருக்கு அதை ஷேர் பண்ணுவோம் சார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சார் சொல்றேன், இப்போ சாரோட நேம் என்ன சார்? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத் சார், இப்போ ஹரிபிரசாத் சார் வந்தாச்சு. ஹரிபிரசாத் சாருக்கு நான் இந்த நாலேஜ் கொடுத்தேன், ஹரிபிரசாத் சார் பிடிச்சிருக்கு. இப்போ ஹரிபிரசாத் சார் என்ன பண்ண போறீங்க? ஒரு 30,500 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். எவ்ரிடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மீட்டிங், ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கும். நீங்கள் மெட்டாவர்ஸ் பற்றி நம்ம நாலேஜ் எடுத்துக்கலாம், என்எஃப்டி பற்றி நாலேஜ் எடுத்துக்கலாம், நீ ஃபோர்ஸ் கரன்சி பற்றி நாலேஜ் எடுத்துக்கலாம், இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட் பற்றிலாம் நாலேஜ் எடுத்துக்கிறீங்க. அப்போ இது பிடிச்சிருந்த உங்கள் வெல்பேஸுக்கு ஷேர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். நிச்சயமா அப்படி நீங்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணும்போது ஹரிசார் மட்டும் போய் ஷேர் பண்ண போகிறதில்ல. நிச்சயமா இன்னைக்கு ஹரிசார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஒரு அப்ப 5 வித்தின் 50 வச்சுக்கோங்க சார். 50 வித்தின் 500 வச்சுக்கோங்க சார். ஒரு பேச்சு வச்சுக்கோங்க சார். இப்ப அந்த 500 பேர் யாருன்னு ஹரிசார் தெரியுமா? தெரியாது. ஹரிசாருக்கு 5 பேர் தெரியும்.
அப்போ அந்த 500 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த VR கிளாஸ் வேணும்னு எனக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரி சார் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க? ஐபோன் யூஸ் பண்ணுறேன். என்ன ரேட்டு சார்? ₹500 கேக்குறேன் ஹரி சார் பிசினஸ் பேர் சொன்னாரு. ஹரி சார் நான் சொல்றேன், ஹரி சார் இன்னைக்கு உலகத்திலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் பாங்க விற்கலாமான்னு கூப்பிட்டேன். இல்ல இல்ல, எஜுகேஷன் தான் நம்ம மணியா ப்ரொமோட் பண்ண போறோம். அப்ப இந்த எஜுகேஷனை எடுத்துக்கிறது மூலமா இன்னைக்கு பல லட்சம் பல கோடி சம்பாதிக்க முடியும். என்னோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னோட வார்த்தை சொன்னாரு, ரஜேஷ், 1980ல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்துச்சு. அன்னைக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அப்பா அம்மா என்ன நினச்சோன்னா என் வீட்டுக்கு எப்படியாவது ஒரு டிவி வாங்கணும், எப்படியாவது ஒரு டேப்லெட் கார்டு வாங்கணும், எப்படியாவது ஒரு ஃபேன் வாங்கினாங்க. இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலி மட்டும் இல்லை, இன்னைக்கு 90% மக்கள் அந்த ப்ராடக்ட் எப்படியாவது வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸராக வந்தாங்க. ஆனால் சில பேர் மட்டும் அந்த ப்ராடக்டாக பார்த்தாங்க. அப்போ நான் கேட்குறது என்ன சார், இன்னைக்கு யார் வீட்லேயாவது டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, ஃபேன் இல்லை, இன்னைக்கு எதாவது இருக்கா? அப்ப எத்தனை லட்சம் ப்ராடக்ட் எடுத்திருப்பான், அவன் எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பான். அப்ப 1990ல் இன்னைக்கு லேப் இன்னைக்கு கம்ப்யூட்டர்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அன்னைக்கு எப்படியாவது நம்ம வீட்டுல கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருந்தோம், அப்பவும் நம்ம அதை என்ன நினைச்சோம், யூஸரா தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல கம்ப்யூட்டர் இல்லாத துறை இருக்கா? அப்ப அவன் எத்தனை லட்சம் கோடி ப்ராடக்ட் எடுத்திருப்பான், அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்? இவ்வளவு வேண்டாம் சார், 2000 அந்த மொபைல் வந்துச்சு சார். அன்னைக்கு நம்ம என்ன சார் நினைச்சோம், எப்படியாவது நம்ம வீட்டுக்கு மொபைல் வாங்கி நினைச்சோம். ஒரு வீட்டில் நீங்க 5 பேர் இருக்காருன்னா 6 மொபைல் இருக்கா இல்லைங்களா? அப்ப இதுல எத்தனை லட்சம் கோடி பணம் சம்பாதிச்சிருப்பாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தவங்க. அப்ப இன்னைக்கு மெட்டாவர்ஸ் ஒரு உலகம் உருவாயிட்டு இருக்கு. அந்த மெட்டாவர்ஸ் ப்ராடக்டா பார்க்கணுமா, நம்ம யூசரா இருக்கணுமா சார்? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சார் நீங்க சார் போய் யூஸ் பண்ணி பார்த்தீங்க. ஓகே, எனி மோர் டவுட் சார்? சார் என்னோட $160, $160, $200, $500, $600, $400, $500, $20, $40 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதோட இன்கம்ஸ்.
அப்போ இங்கே $10,240 அப்போ ஆல்மோஸ்ட் $10,240 ஆல்மோஸ்ட் $9,25,000 அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளோட இன்கமாக காட்ட முடியும் 5,125 2,220 அப்போ இந்த இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,240 அப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,66,000 இன்னைக்கு சர்வசாரமாக சம்பாதிச்சிருப்போம் 63 நாளில் அப்போ இதுவே இன்னும் ஒரு 30 நாள் 40 நாள் ஆகும்போது என்னோட இன்கம் நிச்சயமாக நியர்பை ஒன் க்ரோத் ஆகணும். அப்போ இதுக்கு நான் என்ன சார் இன்வெஸ்ட் பண்ணேன், ஜீரோ இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் டேக்டைலி இந்த இன்கம் கிடைக்குதுன்னா அடுத்து மெட்டாவர்ஸ், அடுத்து என்எஃப்டி, அடுத்து ஃபோர்ஸ் கரன்சி, இனி வரக்கூடிய 16 ப்ராஜெக்ட். அப்போ நான் ஒன்ஸ் நான் உருவாக்கக்கூடிய கம்யூனிட்டி எனக்கு 20 இன்கமாக மெட்டாஃபோர்ஸ் வந்து கிடைக்க போகுது சார். அப்போ அந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு சார் மூலியமாக கிடைச்சிருக்கு. இதில் எனி ஒன் டவுட்ஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னோடது நான் முடிச்சுக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ